ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரக்யானந்தமும் விதித் குஜராத்தியும் விளாண்ட ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பிரக் இன்டர்நேஷனல் செஸ் ஃபெஸ்டிவல் 2024 அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்டில் ரவுண்ட் ஃபைவ்ல விளாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான். ஓகேங்களா, இதில் பிரக்யானந்தா வந்து ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரக்யானந்தா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சி ஃபோர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. இப்போ E5 நைட் C3, நைட் F6, நைட் F3, நைட் C6. இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஓப்பனிங்லேயே வந்து ஃபோர் நைட்ஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க. இப்போ G3 புஷ் பண்ணுறாரு ப்ரக். G3 புஷ் பண்ணி இந்த பிஷப்பை வந்து ஃபேன் கிட்ட பண்ண போறாரு. இப்போ D5 இந்த இடத்துல இமீடியட்டாக சென்டர் பண்ண ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. இப்போ C takes D5, Knight takes D5க்கு அப்புறமா இந்த இடத்துல பிஷப்பை வந்து ஃபேன் கிட்ட பண்ணுறாரு. இப்போ பிஷப் C5 பிளே பண்ணுறாரு பிளாக். ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் பிஷப் C5 பிளே பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு. இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் வந்து நைட் டெக்ஸ் நைட் பிளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒயிட்டால வந்து டீப்பான வச்சு கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கிங்கை வந்து கேசல் பண்ண முடியாது. ஸோ ஒயிட்டுக்கு பெட்டரான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி பானை வச்சு தான் கேப்சர் பண்ண முடியும். பட் இந்த பி பானை வச்சு கேப்சர் பண்ணதுக்கப்புறமா பிளாக்குடைய பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டர் பான் கண்ட்ரோல் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஒயிட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, பீசஸை நிறைய பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விளாடணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பான் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த சைடில் பான் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸோ அந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா கேம் வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல விதித் குஜராத்தி பார்த்தீங்கன்னா டெவலப்பிங்கை நோக்கி போகிறாரு. பிஷப் C5 பிளே பண்ணுறாரு. பிஷப் C5க்கு அப்புறமா இப்போ D3 புஷ் பண்ணுறாரு. D3க்கு அப்புறமா இப்போ கேசல் பண்ணிக்கிறாரு. இப்போ பிரெக் பார்த்தீங்கன்னா பிஷப் D2 பிளே பண்ணுறாரு. இந்த இடத்துல ஆக்சுவலாக பிஷப் D2 பிளே பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கேசல் கூட பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல இன்னொரு ஒரு வேரியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஷப் வச்சு குயினை கூட அட்டாக் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் சப்போஸ் குயின் அட்டாக் பண்ணிங்கன்னா நம்ம சிம்பிளாக F6 புஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே பொசிஷனில் பிளாக்குக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைட் டெக்ஸ் நைட் பிளே பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து ஒரு அக்ரெசிவாக பிளே பண்ணுறோம்னா நைட் டெக்ஸ் நைட் பிளே பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல நைட் டெக்ஸ் நைட் பிளே பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல ஒயிட் கரெக்டான நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா பி டெக்ஸ் நைட் தான் பிளே பண்ண முடியும். இந்த பி பானை வச்சு தான் நீங்கள் நைட்டை கேப்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இப்போ வந்து குயின் வந்து D7 வந்துடுவார். குயின் வந்து அட்டாக்ல இருக்கிறதுனால. பட் இதே பொசிஷனில் ஒயிட் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம காமனாக நார்மலான பிளேயர்ஸ் பிளே பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் இதுலேருந்து நம்ம பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பி டெக்ஸ் C3 பிளே பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய பேர் வந்து குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இப்போ திருப்பி பிளாக்கும் வந்து குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இப்போ ரூக் டெக்ஸ் நைட்டு, இப்போ ரூக் டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிளாக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது. ஸோ எதனால் பிளாக்குக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்துடும் பிளாக்குக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் டாக்டிக்ஸை நிறைய பேர் வந்து கால்குலேட் பண்ணமா அக்ரெசிவாக நான் வந்து நீங்கள் என்னுடைய குயினை அட்டாக் பண்ணுறீங்கன்னா நாங்கள் உன்னுடைய குயினை திருப்பி அட்டாக் பண்ணுறோம்னு சொல்லிட்டு டக் பிளே பண்ணி அவங்கள அறியாமையே ஒரு பீஸை வந்து விட்டு கொடுத்துருவாங்க. பட் எனிவே கேமை பொறுத்த வரைக்குமே இந்த இடத்துல பிரக் வந்து காமா வந்து அவருடைய பிஷப் வந்து D2 போடுறாரு. இப்போ நைட் F6 வராரு பிளாக்கு. இப்போ வந்து A3 புஷ் பண்ணுறாரு ஒயிட். ஸோ இந்த இடத்துல பிரக் வந்து A3 புஷ் பண்ணுறதுக்கு பதிலாக சப்போஸ் பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த நைட்டை வந்து பின் பண்ணணும் நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த இடத்துல H6 பிளே பண்ணிக்கலாம். H6க்கு அப்புறமா பிஷப் டெக்ஸ் நைட் தான் பிளே பண்ணி ஆகணும். பிஷப் டெக்ஸ் நைட் பிளே பண்ணதுக்கப்புறமா இப்போ குயின் வந்து வெளியில் வந்துருவார். சப்போஸ் இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் நைட் பிளே பண்ணாமல் உங்களுடைய பிஷப்பை பேக்வர்ட் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல G5 பிளே பண்ணி நம்ம இந்த பிஷப்பை வந்து கார்னர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல G3 ஸ்கொயரில் பான் இருக்காரு. பிஷப் வந்து எஸ்கேப்பிங் ஸ்கொயரே கிடையாது. ஸோ அதனால் இந்த இடத்துல பிரெக் பார்த்தீங்கன்னா A3 புஷ் பண்ணுறாரு. A3க்கு அப்புறமா இப்போ H6, இப்போ ஃபர்தராக B4 புஷ் பண்ணி இந்த பிஷப்பை சேஸ் பண்ணுறாரு. இந்த பிஷப் இப்போ வந்து ஒன்று இந்த D6க்கு போகணும், அப்படி இல்லைன்னா இந்த B6க்கு போகணும். பட் இந்த இடத்துல பிஷப் வந்து D6 போகிறாரு. ஸோ விதித் வந்து இந்த D6 போகிற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பானுக்கு வந்து இந்த பிஷப் வந்து ஒரு சேஃப்கார்டாக இருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த பிஷப் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்கொயர். ஸோ ஃபியூச்சரில் வந்து பிஷப் வந்து இந்த சைடில் கிங் சைட்லேயும் அட்டாக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைடும் வீக்காக இருந்ததுன்னா பிஷப் வந்து இந்த சைடு நோக்கி போய்க்கலாம். ஸோ ஃபியூச்சரில் வந்து நம்ம பிஷப் வந்து எந்த சைட்லையுமே வந்து விளாட்றதுக்கு பிஷப் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் இந்த சென்டர் பானையும் இந்த பிஷப் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிரெக் கேசல் பண்ணுறாரு. இப்போ A6 புஷ் பண்ணுறாரு ஃபர்தராக. இப்போ பிஷப் C1, இந்த இடத்துல பிஷப் C1 பிளே பண்ணி பிஷப் வந்து திருப்பி ஃபியன் கேட்டோ பண்ண பிளான் பண்ணுறாரு. இந்த டயக்னல் பார்த்தீங்கன்னா பிஷப் வந்து இப்போ நல்ல டயக்னலே கிடையாது. ஸோ அதனால இப்போ பிளானை வந்து சேஞ்ச் பண்ணுறாரு ஸ்லைட்டாக. ஏன்னா இங்கே ஆல்ரெடி பான் இருக்காரு, இங்கேயும் சென்டரில் பான் இருக்காரு. ஸோ பிஷப்பால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோப் கிடையாது. அதனால் இப்போ பிஷப் C1 போயிட்டு நெக்ஸ்ட் பிஷப் வந்து ஃபேன் கிட்ட பண்ண போகிறாரு. இப்போ பிஷப் F5 விதித் பார்த்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை டெவலப் பண்ணாரு. இப்போ பிஷப் B2, இந்த பிஷப் இப்போ லாங் டைனலுக்கு வராரு. இப்போ குயின் D7 பிளே பண்ணுறாரு. ஸோ குயின் D7 மூலிமா இப்போ விதித் வந்து அவருடைய ரெண்டு ரூக்ஸையுமே இப்போ கனெக்ட் பண்ணுறாரு. இப்போ நைட் A4, இந்த இடத்துல நைட் A4 மூலிமா நைட்டுக்கு வந்து இங்கே வந்து ஒரு நல்ல ஸ்கொயர் இருக்குது. பட் இமீடியட்டாக பிளே பண்ண முடியாது, நீங்கள் வந்து இந்த ரூக்கை கொண்டு வரணும். இப்போ பிஷப் H3 பிளே பண்ணுறாரு. ஸோ இந்த லாங் டைனலில் இருக்கிற பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண பிளான் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாகவே வந்து பிரெக் வந்து இந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை. ஃபஸ்ட்டு ரூக் C1 பிளே பண்ணுறாரு.
இப்ப வித்யுத் வந்து ரூக் ஏ டி எயிட் பிளே பண்றாரு. ரூக் டி ஏ டி எயிட்க்கு அப்புறமா இப்ப குயின் சி டூ, இந்த இடத்துல இப்ப இந்த குயின் சி டூக்கு வராரு. ஸோ குயின் சி டூ மூலிமா இந்த சி ஃபைவ்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பேட்டரி ஃபார்ம் பண்றாரு. இந்த இடத்துல நீங்க குயின் சி டூ பிளே பண்றதுக்கு முன்னாடியே நைட் எடுத்துட்டு வந்து இங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா பிஷப் டெக் சி ஃபைவ், ரூக் டெக்ஸ் பிஷப் வரும். ரூக் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த இடத்துல சென்டர் பானை புஷ் பண்ணிடுவாரு. இப்ப இந்த பானை வந்து கேப்சர் பண்ண முடியாது. இந்த பானை கேப்சர் பண்ணா இந்த இடத்துல பேக் ரேங்க்ல வீக்கா இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா பிளாக் வந்து பீஸை வந்து வின் பண்ணிடுவாரு. அண்ட் இதுல இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேட் இன் டூ, நீங்க இந்த பிஷப் குறுக்கில் போட்டாலுமே இது வந்து ஈஸியா செக்மேட் ஆகிடும். ஸோ இந்த பானை நீங்க கேப்சர் பண்ணாம நீங்க சிம்பிளா நைட் எச் ஃபோர் பிளே பண்ற மாதிரி ஆகும். திருப்பி வந்து இந்த இடத்துல பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா சிம்பிளா வந்து இப்ப இடெக்ஸ் டி த்ரீ. ஸோ ஒயிட்டோடைய சென்டர் கண்ட்ரோல் இருக்கிற பான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இந்த பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து குயின் எடுத்து போயிட்டு சி டூல போடுறாரு. குயினை சி டூல போட்டு இந்த சி ஃபைவ்ல வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு. இப்ப வித் பாத்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் ரூக்கை வந்து டச் பண்றாரு. ரூக் எஃப் இ எயிட் பிளே பண்றாரு. ரூக் எஃப் இ எயிட்டுக்கு அப்புறமா இப்ப ரூக் எஃப் டி ஒன் பிரக்யானந்தம் பாத்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் ரூக்கை டச் பண்றாரு. இப்ப இந்த பிஷப்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப குயின் இ சிக்ஸ், குயின் இ சிக்ஸ்க்கு அப்புறமா இப்போ இ ஃபோர் புஷ் பண்ணுறாரு. இந்த இ ஃபோர் மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த பானை டம்ப் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் இந்த டி த்ரீல இருக்க பானும் இந்த இடத்துல இப்போ ஸ்லைட்டாக வீக் ஆகுது. இப்போ ரூக் டி செவன் பிளே பண்ணுறாரு இந்த இடத்துல இமீடியட்டாக. ரூக் டி செவன் மூலிமா நெக்ஸ்ட் ரூக் வந்து டி ஃபைவ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டரி ஃபார்ம் பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. இப்போ குயின் சி ஃபோர் பிளே பண்ணி குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. பட் இந்த இடத்துல விதித் வந்து குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம குயினை வந்து இ செவன்ல போட்டுறாரு. திருப்பி குயினை வந்து பி த்ரீல போடுறாரு. பிரக் இப்ப ரூக் இ டி எட் இந்த இடத்துல ஒரு ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்றாரு விதித் குஜராத்தி. இப்ப ரூக் இ ஒன், இப்ப குயின் இ எட், இப்ப எச் த்ரீ புஷ் பண்றாரு. எச் த்ரீக்கு அப்புறமா இப்ப நைட் எச் செவன், இந்த இடத்துல நைட் வந்து எச் செவன் போயிடுறாரு. இந்த இடத்துல சப்போஸ் நீங்க நைட் எடுத்து வந்து எச் செவன் பிளே பண்ணாம உங்களுடைய பிஷப்பை ரிலீஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த பான் அட்டாக் பண்றதுக்காக பிஷப்பை ரிலீஸ் பண்றதுனால இந்த இடத்துல சிம்பிளா என்ன நடக்கும்னா நம்ம வந்து ரூக் டெக் சி சிக்ஸ் பிளே பண்ணிக்கலாம். ரூக் டெக் சி சிக்ஸ் மூலிமா இப்போ வந்து பிடெக் சி சிக்ஸ், பிடெக் சி சிக்ஸ்க்கு அப்புறமா இந்த இடத்துல நைட் டெக்ஸ் இ ஃபைவ் தான் பிளே பண்ணணும். நீங்கள் பிஷப் டெக்ஸ் இ ஃபைவ் பிளே பண்ணிங்கன்னா உங்களுடைய சென்டர் பாயிண்ட் போயிடும். அப்புறம் நீங்கள் ரூக்கை வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் கொடுத்ததுக்கான ரீசனே இல்லாமல் போயிடும். அதனால இந்த இடத்துல நைட் டெக்ஸ் இ ஃபைவ் பிளே பண்ணுறது மூலிமா உங்களுடைய இந்த டி த்ரீ பான் வந்து சேஃப்கார்ட் ஆகும். இந்த இடத்துல பிளாக்குடைய பான் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. பாருங்க சென்டரில் பிளாக்குடைய பானுக்கு வந்து கண்ட்ரோலே கிடையாது. அண்ட் இந்த சைடில் இருக்கிற பிளாக்குடைய பான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐசோலேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ரீசனால இமீடியட்டாக இந்த பிஷப்பை வந்து எஃபெக்ட்லாம் பிளாக்கால் போட முடியாது. அதனால நைட் எச் செவன் பிளே பண்ணுறாரு. ஸோ அவருடைய பீஸை கொஞ்சம் ஷஃபிள் பண்ணுறாரு. அண்ட் நைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜி ஃபைவ்க்கு வருவார். இந்த இடத்துல இப்போ பிரெக் பார்த்தீங்கன்னா அவருடைய பிளானை வந்து திருப்பி ஷிஃப்ட் பண்ணுறாரு. அவருடைய நைட்டை வந்து திருப்பி சி த்ரீக்கு கொண்டு வர்றாரு. நைட்டை சி த்ரீக்கு கொண்டு வரதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் நைட் வந்து இந்த டி ஃபைவ்க்கு வருவார். ஸோ நைட்டு முன்னாடியே இங்கே தான் இருந்தார். அப்போ டி ஃபைவ்க்கு வந்திருக்கலாமே நீங்கள் யோசிக்கலாம். அப்போ வந்து இந்த இடத்துல எஃப் சிக்ஸில் பிளாக்கோடைய நைட் இருந்தார். பட் இந்த நைட் வந்து இப்போ எச் செவனுக்கு போயிட்டார். ஸோ இப்போ இந்த நைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்காக திருப்பி நைட்டை ரீமன்யூர் பண்ணுறாரு. இப்போ நைட் ஜி ஃபைவ் வராரு. இப்போ நைட் டெக்ஸ் நைட்டு இந்த இடத்துல இமீடியட்டாக விதித் வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ணலை. ஃபஸ்ட்டு நைட் டி ஃபோர் பிளே பண்ணி பிரக்கோடைய குயின் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ குயின் டி ஒன் வராரு. குயின் டி ஒனுக்கு அப்புறமா இப்போ இந்த நைட்டை கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்போ நைட் டி ஃபைவ், நைட் இப்போ சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்துட்டாரு டி ஃபைவ்க்கு. இந்த இடத்துல நைட்டை வந்து இ சிக்ஸ்க்கு போட்டுக்கிறாரு. சப்போஸ் நீங்கள் இந்த நைட்டை இ சிக்ஸ்க்கு போடாமல் வேற ஏதாவது ஒரு மூவ் பிளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக நம்ம இந்த நைட்டை கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த நைட்டை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிளாக்கோடைய பான் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்துலையுமே ஃபால் ஆகிடும். ஸோ இந்த பான் வந்து கொஞ்சம் வீக் ஆகிடுவார். அண்ட் இந்த நைட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த நைட்டை வந்து இ சிக்ஸில் போட்டுறாரு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பிரக்கோடைய குயின் வந்து பிளாக்கோடைய கிங் அட்டாக் பண்ணுறதுக்கு உள்ளே வராரு. அண்ட் இந்த பானும் பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாக்ல இருக்குது, ஜி ஃபைவ்ல இருக்கிற பான். இப்போ கரெக்டாக விதித் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பிஷப்பை வந்து எஃப் ஒன்ல போடுறாரு. பிஷப் எஃப் ஒன்ல போட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த ரெண்டு ரூக்கும் வந்து நல்லா ஆக்டிவேட்டாக இருக்காங்க. இப்போ எச் ஃபோர், இந்த இடத்துல எச் ஃபோர் பிளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல சி சிக்ஸ் புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து சேஸ் பண்ணுறாரு. இந்த நைட் வந்து இப்போ பி சிக்ஸ்க்கு வராரு. பி சிக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ரூக்கு ஒரு அட்டாக். பட் என்ன தான் ரூக்கு அட்டாக் இருந்தாலுமே இந்த பான் வந்து வீக்கான பான் இல்லையா. ஸோ இந்த பானை வந்து இப்போ கேப்சர் பண்ணிக்கிறாரு விதித். இந்த பானை கேப்சர் பண்ணாலுமே இந்த இடத்துல பிரக்குடைய பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் கிங் சைட்ல இருக்கிற பான்ஸ் எல்லாம் அவர் வந்து அட்டாக் பண்றாரு. அவர் வந்து எச் டெக்ஸ் ஜி ஃபைவ் பிளே பண்றாரு. இப்ப பிஷப் இ செவன் வர்றாரு. ஸோ பிஷப் இ செவன் மூலமா திருப்பி இந்த பானுக்கு வந்து ஒரு அட்டாக். இந்த இடத்துல எப்படி இருந்தாலுமே பிரக்குடைய இந்த பான் வந்து ஃபாலோ ஆகதா போகுது. ஸோ பிரக் எனிவே பாத்தீங்கன்னா பிளாக் கிங் ஸ்ட்ரக்சரை இப்போ டேமேஜ் ஆக போகிறாரு. ஸோ அதனால பிரக் பாத்தீங்கன்னா எனிவே நான் உங்களுடைய கிங் ஸ்ட்ரக்சரை டேமேஜ் ஆகிட்டு தான் நான் வந்து போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பானை வந்து ஃபர்தரா ஜி சிக்ஸ்க்கு புஷ் பண்றாரு. இப்போ பிஷப் ஜி ஃபைவ், இப்போ பிஷப் ஜி ஃபைவ் மூலிமா இந்த ரூக்கு ஒரு அட்டாக். பட் எனிவே இந்த இடத்துல பான் டெக்ஸ் பான் வந்து செக் வருது. இப்போ குயின் டெக்ஸ் எஃப் செவன், இப்போ ரூக் சி டி ஒன். இந்த இடத்துல ரூக் சி டி ஒன் பிளே பண்ணி இந்த ரூக்கை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. இந்த ரூக்கு பார்த்தீங்கன்னா குயின் அண்ட் இந்த ரூக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிஷப் வச்சு பிளாக் பண்ணுறாரு.
இப்ப ரூக் இ டூ, இப்ப பிஷப் சி த்ரீ வராரு, இப்ப ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நைட் சி போர் பிளே பண்றாரு. நைட் சி போர்க்கு அப்புறமா இப்ப குயின் எஃப் சிக்ஸ், இப்ப பிஷப் டெக் சி த்ரீ, ரூக் டெக் சி த்ரீ, இப்ப நைட் இ த்ரீ. ஸோ நைட் இ த்ரீக்கு அப்புறமா இந்த பான் வந்து பால் ஆகுது. இப்ப ரூக் டெக்ஸ் ஏ த்ரீ, இந்த இடத்துல சிம்பிளா பிறகு என்ன பண்றாருன்னா அவருடைய ரூக் எடுத்துட்டு போயிட்டு டி டூல போடுறாரு. ஸோ இந்த ஓப்பன் ஃபைல்ல இந்த ரூக்கை போடுறது பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிறகுக்கு. இப்ப நைட் டி ஃபோர் புஷ் பண்றாரு. ஸோ நைட் டி ஃபோர் மூலியமா இந்த ரூக்கை வந்து கம்ப்ளீட்டா பிளாக் பண்றாரு. திருப்பி நைட் எஃப் ஐ பிளே பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப திருப்பி நீங்க இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றது அர்த்தமே கிடையாது, ஏன்னா நீங்க தான் பிளாக் பண்ணீங்க. ஸோ திருப்பி இந்த நைட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா எனிவே இங்க வந்து ஒரு ஓப்பன் ஃபைல் ரூக்கு இருக்கு. இப்ப பிளாக் உடைய கிங் வந்து திருப்பி சேஃப் ஆகாம தான் இருக்கிறாரு. ஸோ பிளாக் உடைய கிங் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறாரு. ஸோ அதனால பிளாக்கால வந்து நைட் டெக்ஸ் நைட் பிளே பண்ண முடியாது. இப்ப ஏ ஃபைவ் புஷ் பண்றாரு. ஏ ஃபைவ் புஷ் பண்ணி இந்த பான் அட்டாக் பண்றாரு. இப்ப பிரக் இந்த இடத்துல நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பான் வந்து இப்ப பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பானை இப்ப குயின் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த இடத்துல பிரக் என்ன பண்றாருன்னா ஃபர்தரா இந்த பானை வந்து புஷ் பண்றாரு. இந்த பானை வந்து டெம்பரரியா தான் சாக் பண்றாரு. இந்த பானை டெம்பரரியா சாக் பண்ணிட்டு அண்ட் இந்த பானை வந்து டபுள் அட்டாக் பண்றாரு. பிளாக் ஓடிய இந்த டி போர்ல இருக்கிற பானை வந்து டபுள் அட்டாக் பண்றாரு. இப்ப குயின் டெக்ஸ் பானு, ரூக் டெக்ஸ் பானு, இந்த இடத்துல விதிர் குஜராத்தி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறாரு. ஏ டெக்ஸ் பி த்ரீ பிளே பண்ணிடுறாரு. இந்த இடத்துல ஆக்சுவலா ஏ டெக்ஸ் பி த்ரீ பிளே பண்றதுக்கு பதிலாக நீங்க வந்து உங்களுடைய ரூக் எடுத்துட்டு வந்து பி த்ரீல போட்டுருக்கணும். ரூக் பி த்ரீக்கு அப்புறமா இப்ப இந்த பானை ஒயிட் கேப்சர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களா. சிம்பிளா நம்ம வந்து ரூக் எடுத்துட்டு போயிட்டு அழகா இந்த பி ஃபைவ்ல போட்டுடலாம். ரூக் பி ஃபைவ் மூலமா இந்த பான் ஃபால் ஆயிடுவாரு. இப்ப இந்த கிங் வந்து இங்க வீக்கா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க இந்த இடத்துல குயின் வச்சு ஒரு சிக் கொடுத்தாலுமே கிங் எஃப் செவன் வரலாம். கிங் எஃப் செவனுக்கு அப்புறமா இந்த இடத்துல கிங்குக்கு வந்து நிறைய எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இருக்கு. நீங்க திருப்பி ஃபர்தர் ரூக் எடுத்துட்டு போனாலுமே கிங் ஜி சிக்ஸ் வரலாம். ஸோ இந்த இடத்துல ஈஸியாக கிங் வந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. அண்ட் இப்போ ஒயிட்டுடைய கிங்குக்கும் வந்து நம்ம செக் கொடுக்கலாம். ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஆப்வியஸாக ட்ரா ஆகிடும். பட் இந்த இடத்துல ஏ டெக்ஸ் பி ஃபோர் பிளே பண்ணது மூலியமா இந்த மிஸ்டேக்கை எப்படி எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பேக் ரேங்க்ல கிங் வீக்காக இருக்கிறாரு. இந்த நேரத்தில் நம்மளால் எஃப் செவன்லாம் பிளே பண்ணி எஸ்கேப் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ்கேப் ஆக முடியாது. இந்த இடத்துல அந்த சீக்வன்ஸை கரெக்டாக பிரெக் வந்து பிடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாருனா ரூக்கு வச்சு குயின் அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல குயின் அட்டாக் பண்ணுறது மட்டும் நம்மளுடைய மோட்டிவ் கிடையாது. ரூக்கை வந்து பேக் ரேங்க்கு ஒரு ஆக்சஸ் தரும். இப்போ குயின் வந்து விலகி போறாரு. குயினை விலகினதுக்கு அப்புறமா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே ரூக்க மூவ் பண்ண முடியாது. இந்த குயின் வந்து ஒயிட்டுடைய கிங்கை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிங் எச் டூ பிளே பண்ணிக்கிறாரு. கிங் எச் டூ பிளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிளாக்கு ஒரு இன்பிட்வீன் ஒரு மூவ் கிடைச்சிருச்சு. இந்த நேரத்துல நம்ம வந்து பேக் ரேங்க் வீக்னஸை கவர் பண்ணலாமா நீங்க கேட்டீங்கன்னா கவர் பண்ண முடியாது. நம்ம வந்து குயின் இ சிக்ஸ் செக் தரலாம். இப்ப நீங்க என்னதான் கிங்கை எஃப் எயிட் கொண்டு வந்தாலுமே இந்த இடத்துல ரூக் எஃப் ஃபோர் செக் தரலாம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிங்கில் எங்கேயுமே போக முடியாது. நீங்க உங்களுடைய குயினை வச்சுதான் பிளாக் பண்ண முடியும். இந்த குயினை வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குயினை வந்து வின் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஒயிட் வந்து கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல பிளாக் என்ன ட்ரை பண்றாருன்னா அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து ஏ டூல போட்டு இந்த பானை கேப்சர் பண்ணிட்டு இங்கே ஒரு செக் தரலாமான்னு பாக்குறாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குயின் சி எட் செக் வருது. ஸோ குயின் சி எட் செக் மூலியமா இப்ப கிங் வந்து சப்போஸ் எஃப் செவன் வராருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து திருப்பி குயின் இ எட் செக் தரலாம். இப்ப திருப்பி எஃப் சிக்ஸ் வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குயின் இ செவன் செக் தரலாம். இப்ப நீங்க இந்த இடத்துல எஃப் ஐ வந்தாலும் சரி ஜி சிக்ஸ் வந்தாலும் சரி நீங்க சில மூவ்ஸ்ல மேட் ஆயிடலாம். சப்போஸ் நீங்க எஃப் ஐ வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ரூக் எஃப் போர் பிளே பண்ணிக்கலாம். திருப்பி வந்து ஜி சிக்ஸ் தான் வந்து ஆகணும். இப்ப திருப்பி ரூக் ஜி போர் செக். இப்ப நீங்க திருப்பி எஃப் ஐ வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரூக் ஜி ஃபைவ் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக் மேட். ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனை இருக்கு பிளாக்கு. ஸோ ஆக்சுவலா இந்த பொசிஷன்ல பிளாக் என்ன பண்றாருன்னா அவருடைய கிங்கை எச் செவனுக்கு கொண்டு போறாரு. இப்ப ரூக் எச் போர் செக் வருது. இப்ப கிங் ஜி சிக்ஸ். இப்ப குயின் இ எட் செக் வருது. இந்த இடத்துல உங்களால குயினை குறுக்கல வச்சு பிளாக் பண்ண முடியாது. எஃப் செவன் வச்சு நம்ம ரூக் ஜி போர் செக் தரலாம். திருப்பி நீங்க கிங்கை வந்து குயினுக்கு சப்போர்ட்டா இங்க கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களா. நம்ம திருப்பி ரூக் எஃப் போர் வச்சு செக் தரலாம். இப்ப நீங்க வந்து ஜி சிக்ஸ்லேயே பிளே பண்ணாலும் இந்த இடத்துல நம்ம குயின் டெக்ஸ் குயின் பிளே பண்ணிக்கலாம். அண்ட் இது மூலியமா ஈஸியா நம்ம குயினையும் வின் பண்ணிட்டு கேமையும் வின் பண்ணிடலாம். ஸோ இந்த பொசிஷன்ல பிளாக் என்ன பிளே பண்றாரு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த பொசிஷன்ல பிளாக் வந்து கிங் ஜி ஃபைவ் பிளே பண்றாரு. இப்ப குயின் இ செவன் செக், இப்ப கிங் எஃப் ஐ, ரூக் எஃப் ஃபோர் செக், இப்ப கிங் ஜி சிக்ஸ், இப்ப ரூக் மூலியமா இன்னொரு ஒரு செக். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேட் இன் டூ. ஸோ அதனால இந்த பொசிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா விதித் வந்து டோட்டலா இந்த கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ விதித் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பானு காசப்பட்டு டிரா பண்ண இருந்த கேமை வந்து லூசிங் பொசிஷனுக்கு கொண்டு போயிட்டாரு. அண்ட் அதையும் பார்த்தீங்கன்னா பிரக்யானந்தா வந்து கரெக்டாக ஃபைன் பண்ணிட்டாரு. இந்த கேம் பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.